Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற lesson motion. இந்த lesson 9th standard science physics ல second unit. இந்த lesson ஓட நேம் motion. இந்த lesson ஓட book back question and answers தான் பார்க்க போறோம். First நாம பார்க்க போறது choose the correct answer first question. The area under velocity time graph represents the dash. Options are A, velocity of the moving object, B, displacement covered by the moving object, C, speed of the moving object, D, acceleration of the moving object. Correct answer option B, displacement covered by the moving object. நம்ம velocity time graph எடுத்துட்டோம்னா x axis ல வந்துட்டு டைமும் y axis ல velocity-யும் நம்ம represent பண்ணும்போது velocity time graph போடும்போது அதுல area under velocity time graph வந்து எது represent பண்ணதுன்னா displacement covered by the moving object. Magnitude of displacement அதான் வந்துட்டு அந்த velocity time graph சொல்லும். Second question. Which one of the following is most likely not a case of uniform circular motion? Options are A, motion of the earth around the sun, option B, motion of a toy train on a circular track, C, motion of a racing car on a circular track, option D, motion of horse hand on the dial of the clock. Correct answer is option C, motion of a racing car on a circular track. Uniform circular motion na enna naka adavadhu equal distance traveled in regular time interval. அதாவது first 10 minutes-க்கு வந்துட்டு 10 meters travel ஆகுறாங்கனாக்கா அடுத்த 10 minutes-க்கும் அதே 10 meter தான் travel ஆகணும். அதே மாதிரி equal distance traveled in equal interval of time. இதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் மோஷன்னாலே இதுதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். சர்க்குலர் மோஷன் இருந்தாலும் அதே தான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனு. அப்படி பார்த்தா வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு சன்னை வந்துட்டு எர்த்து ரொட்டேட் பண்ணுறது வந்துட்டு அதுவுமே ஈக்குவல், அதாவது 365 days-னா 365 days-ல தான் வந்து அது ரொட்டேட் பண்ணும். அதே ஒரு ஸ்பீடில் தான் வந்துட்டு அது சன்னை சுற்றி வரும். அதுமாதிரி டாய் ட்ரெயினாக இருந்தாலும் அது பேட்டரியில் ஓடுது அப்படின்னாக்கா அது ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே ஸ்பீடில் தான் போகும். அது இங்கே எங்கேயுமே ஸ்பீட் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஆனால் பார்த்தா சர்க்குலர் ரேசிங் கார் ரேஸில் மட்டும்தான் திடீர்னு ஃபாஸ்ட்டாக போவாங்க, திடீர்னு ஸ்லோவாக போவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்போது அது வந்துட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்காது. அதாவது ஒரே ஈக்குவல் ஸ்பீடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், இதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தேர்ட் க்வெஸ்டின். The centrifugal force is dash. Options are A, real force, B, the force of reaction of centripetal force, C, a virtual force, D, directed towards the center of the circular path. Correct answer is option C, a virtual force. Centrifugal force அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு கல்லில் ஒரு கயிறு கட்டி நம்ம கையில் வச்சு இப்படி அதை சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த கல்லுலேருந்து டுவார்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அது வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு. அந்த ஸ்டோன்லேருந்து அவே ஃப்ரம் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு வர்ச்சுவல் ஃபோர்ஸ் அல்லது ஃபேக் ஃபோர்ஸ் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். ஸ்பீட் இஸ் எ டேஷ் குவான்டிட்டி, வேர் எஸ் வெலாசிட்டி இஸ் எ டேஷ் குவான்டிட்டி. கரெக்ட் ஆன்சர் ஸ்பீட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னாக்கா அதில் வந்து மேக்னிட்யூட் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு யூனிட் சொல்கிறாங்கன்னா அதோட அளவு மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிட்யூடும் இருக்கும், அது கூட சேர்த்து டைரக்ஷனும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்பீட்னாக்கா ஒரு கார் வந்துட்டு 100 kilometers ஸ்பீடில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் 100 kilometers-ங்கிறது வந்துட்டு அந்த ஸ்பீடில் சொல்கிறப்படுற மேக்னிட்யூட், அது வந்து மேக்னிட்யூட் மட்டும்தான் இருக்கும். அந்த 100 kilometers-ன்றது ஒரு வேல்யூ, அது மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி மேக்னிட்யூட் மட்டும் இருந்ததுன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டினா என்னென்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு காரோட வெலாசிட்டி சொல்கிறோம். அந்த ஒரு கார் வந்துட்டு இட் ட்ராவல்ஸ் 100 kilometers per hour டுவார்ட்ஸ் சவுத், அது வந்து சவுத்தை நோக்கி வந்துட்டு அது ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ ஸ்பீட்லனா 100 kilometers ஸ்பீடில் ஒரு கார் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே 100 kilometers-னு சொல்லிட்டு மேக்னிட்யூடும் சொல்லியிருக்காங்க, டுவார்ட்ஸ் சவுத் சவுத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீட் வந்துட்டு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டி. செகண்ட் க்வெஸ்டின். த ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் டேஷ். இந்த ஸ்பீடோட ஃபார்முலாவே என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வந்துட்டு ஸ்பீடோட ஃபார்முலாவே சொல்லுவாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் வந்துட்டு நம்ம கிடைக்கிறது வந்துட்டு ஸ்பீட் தான்.
தேர்ட் க்வெஸ்சன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ரிட்டார்டேஷன் ஆர் டிசிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு வந்துட்டு ரிட்டார்டேஷன், இன்னொரு பேர் டிசிலரேஷன், ரெண்டு பேர் இருக்குது. ஒரு இப்போ ஒரு பாடி வந்து ஆக்சிலரேட்டட் பாடி வந்துட்டு மூவ்ஸ் டுவார்ட்ஸ், முன்னாடி அது மூவ் ஆகுது அப்படின்னாக்கா ஆக்சிலரேட்டட் வந்து இன்க்ரீ, ஆக்சிலரேஷன் ஒரு பாடிக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பாடிக்கு வந்து ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆர் டிசிலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ் டேஷ். இது சூஸில் நம்ம சொல்லது தான் இது கரெக்ட் ஆன்சர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி டைம் கிராஃபில் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த மோஷன் ஆஃப் எ சிட்டி பஸ் இன் எ ஹெவி டிராஃபிக் ரோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். இது வந்து ஃபால்ஸு. யூனிஃபார்ம் மோஷன்னா என்னென்னா இட் வில் ட்ராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணால் அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணும், அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். ஆனால் இப்போ வந்து டிராஃபிக்கில் இருக்கிற ஒரு பஸ் எடுத்துக்கிட்டோனாக்கா அது கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் ஹெவி டிராஃபிக் இருக்கும்போது அந்த பஸ் நிற்கும், நின்று நின்று போகும்போது அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது, அது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த மோஷன் ஆஃப் எ சிட்டி பஸ் இன் ஹெவி டிராஃபிக் ரோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். செகண்ட் க்வெஸ்சன், அக்சலரேஷன் கேன் கெட் நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ. திஸ் இஸ் ட்ரூ. அக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது அதுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். So that is true. Third question, distance covered by a particle never becomes zero, but displacement becomes zero. This is true. Distance and displacement, first in our difference, I'll tell you. Now, if we go to a park, there are 2-3 roads. If we do a distance in one road, we ஒரு 10 km travel பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு வழியில் ட்ராவல் பண்ணக்குள்ளே நம்ம ஒரு 8 km ட்ராவல் பண்ணாலே பார்க்க போய் நம்ம ரீச் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அப்படின்னா 10 km இருக்கிற வழியில் நம்ம சுற்றிட்டு போகிறோனாக்கா நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணுற ட்ராவல் வந்துட்டு அங்கே 10 km. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே என்னன்னு பார்த்தா அந்த ரெண்டு வழியிலே வந்துட்டு எது ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு பார்த்தா அந்த 8 km உள்ளது தான் ஷார்ட்டஸ்ட் பாத்து. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா இதுக்கு வந்து 8 km. நம்ம ட்ராவல் பண்ணது என்னமோ 10 km, ஆனால் நம்ம வீட்டிலேருந்து பார்க்குக்கு எவ்வளோ தூரம் ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கிறோம், இடப்பெயர்வாகியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 8 km தான் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கிறோம். அப்போ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்குக்கு போயிட்டு பார்க்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா டோட்டலாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிற டிஸ்டன்ஸ் என்னென்னா போகிறதுக்கு 10 km, வர்றதுக்கு 10 km, ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டு வந்துட்டோம். டிஸ்டன்ஸ் வந்துட்டு இப்போ 20 km. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா இங்கே வந்து ஜீரோ தான். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்திருக்கிறோம், நம்ம எங்கேயுமே டிஸ்பிளேஸ் ஆகலை. நம்ம வந்து அந்த இடத்த விட்டு ஃபைனல் பொசிஷன் வந்து நமக்கு வீடு தானே தவிர நம்ம அங்கேருந்து எங்கேயுமே டிஸ்பிளேஸ் ஆகலை. அதனால் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆக முடியாது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ ஆகலாம். திஸ் இஸ் ட்ரூ. ஃபோர்த் க்வெஸ்சன், த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் ஏ பார்ட்டிகல் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி உட் பி அ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ். திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் ஏ பார்ட்டிகல் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி உட் பி எ ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சஸ். வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்துட்டு ஒரு பார்ட்டிகல் வந்து மேலேருந்து கீழே விழுது, கிராவிட்டினால மேலேருந்து கீழே விழுதுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் போடுறோன்னா அது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்காது, அது மேலேருந்து கீழே நோக்கி வர்றதுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். Fifth question, if the velocity time graph of a particle is a straight line inclined to x axis, then its displacement time graph will be a straight line. This is true. Next, நம்ம பார்க்க போது assertion and reason. First question, assertion. The accelerated motion of an object may be due to change in magnitude of velocity or direction or both of them. Reason, acceleration can be produced only by change in magnitude of the velocity. It does not depend on the direction. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தா அசர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடி வந்து ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னாக்கா சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் வந்துட்டு நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டியில் வந்துட்டு மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலோ இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேஷனும் சேஞ்ச் ஆகும். அப்படி பார்த்தா அசர்ஷன் ட்ரூ. ஆனால் ரீசன் வந்து ஃபால்ஸு. இட் டஸ் நாட் டிபெண்ட் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த
டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் அது வெலாசிட்டியும் அஃபெக்ட் பண்ணும், அது வந்து அக்சலரேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் க்வெஸ்டின், த அசர்ஷன் த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் எ கார் ஆர் அ மோட்டர் சைக்கிள் மெஷர்ஸ் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ரீசன், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதில் வந்துட்டு அசர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் வந்து கார் ஆர் மோட்டர் சைக்கிளோட கரண்ட் ஸ்பீட் என்ன இருக்குதோ அதுதான் வந்துட்டு மெஷர் பண்ணும், அதனால அசர்ஷன் ஃபால்ஸு. ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் வந்துட்டு வெலாசிட்டி. ஸோ ரீசன் ட்ரூ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. தேர்ட் க்வெஸ்டின், அசர்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி மே பி ஜீரோ வென் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை இட் is not zero. The displacement is the shortest distance between initial and final position. நம்ம முன்னாடி இது ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயே வந்தது தான். அசர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் வேல்யூ ஜீரோவாக ஆகாது. அசர்ஷன் இஸ் ட்ரூ. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு என்னென்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்குள்ளே இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிளம்புற இடமும் திரும்பி வந்து ரீச் ஆகிற இடமும் ஒரே இடமா இருந்துச்சுன்னா அதோட கடைசி வேல்யூ வந்து ஜீரோவாக தான் இருக்கும், அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. அப்படி பார்த்தா ரீசனும் ட்ரூ தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.